வெல்கம் பேக் லாஸ்ட் கிளாஸ் நம்பர் இந்த கண்ட்ரோல் பேலட் அதில் முடித்தோம் நம்ப ஸோ நெக்ஸ்ட்டு உரையின் நிறத்தை மாற்றுதல் ஸோ உரையினா டெக்ஸ்ட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெருசு கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதில் முக்கியமான ஃப்ரேஸ் எதுன்னு பார்த்தோன்னா விண்டோவில் ஷோ கலர்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று இதுக்கு ஷார்ட் கட் பார்த்தோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ஸோ கண்ட்ரோல்னாலே கேப் மாதிரி ஒரு சிம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள் கேப் மாதிரி ஒரு சிம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம் சார் இந்த டெம்ப்ளேட் விண்டோ நம்மளுக்கு தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இதே பற்றிக்கு வேண்டாம் நெக்ஸ்ட் முடியும் போது இந்த டாபிக் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அந்த மாஸ்டர் பேஜஸ்ன்றது இப்போ நம்மளுக்கு டாக்குமெண்ட் தேவை இல்லையா இது ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் தான் ஓப்பன் ஆயிருக்கு வி நீட் டாக்குமெண்ட் ஸோ அதனால் கண்ட்ரோல் ப்ளஸ் என்னன்னு கொடுத்துட்டு இங்கே இந்த பேரமீட்டரில் எதுவுமே நம்ம மாற்றலை செட்டிங்ஸ் அப்படியே வச்சு டேரெக்டாக என்ட்ரு ஓகே என்ற மாதிரி கொடுத்துட்டோம் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போது இந்த இடத்துல டெக்ஸ்ட் டூவில் யூஸ் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ்ன்னு வரைஞ்சிக்கிறேன் அதுக்குள்ளே வெல்கம் டு பேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ட்ரை பண்ணிக்கிறேன் பேஜ் மேக்கர் செவன் பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணோம் எப்பவுமே கலர் நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் உரை வடி ஊட்டல்னாலே எந்த உரைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அதனால் செலக்ட் பண்ணிக்கணும் எது வேணுமோ சப்போஸ் நான் பேஜ் மேக்கர் செவன் பாயிண்ட் ஜீரோ தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு மட்டும் நான் கலர் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு மாற்றினா அது கலர் மாறிவிடும் இது டபுள் கிளிக் ஆகிடுச்சு ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்ககிட்ட மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதில்லை ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் எதுவுமே வராது கலர் மட்டும் மாறிடும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது இப்போ நான் மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதோட சைஸ் இதோ கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேலெட்டு இதோட சைஸ் நான் வந்து அதிகம் பண்ணிக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வச்சுக்கிறேன் நான் பார்த்தோன்னா இது ஏன் கீழே வருதுன்னா நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் இவ்வளோ தான் வரைஞ்சேன் ஸோ அதனால் அதுக்கு ஏதாவது மாதிரி அது கீழே வந்துடும் நம்ம ரீசைஸ் பண்ணோன்னா பாயிண்ட் டூவில் கிளிக் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணி வச்சு இதை நம்ம அகலத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே அடங்கிடும் சிம்பிள் ரீசைஸ் பண்ணுறது இல்லை இதுதான் கலர் கலரிங் டெக்ஸ்ட்டு உரையின் நிறைத்தை இவ்வளோ தான் விஷயம் படித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியும் பாருங்கள் அதே சமயம் புக்கில் வந்து ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிட்டு அதில் சில டெக்ஸ்ட்டு வந்து கலெக்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ கண்ட்ரோல் ஜேஸ்னால் பார்த்தீங்களா கண்ட்ரோலை பிடிச்சி ஜே கொடுத்திங்கன்னா இது போயிடும் அதேமாதிரி ஜே கொடுத்திங்கன்னா வந்துடும் ஸோ ஹைட் பண்ணுறது வியூ பண்ணுறது ரெண்டுத்துக்குமே ஒரே ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட்டு வரை படம் டிராயிங்கு பேஜ் மேக்கரில் பல வகையான படம் வரையும் கருவிகள் உள்ளன பல வகையான லைனு ரெக்டாங்கிள் பாலிகான் இதில் ஷேப்ஸ் வரையிறது பார்த்திங்கன்னா இந்த லைன் வரைகிறது இருக்குது பாக்ஸ் போடுறது ரவுண்டு போடுறது இல்லை பாலிகான் வரைகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதுதான் வந்து வரைபடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றும் பாலிகான் டூல் ஆகியவை முதன்மையான நான்கு படம் வரையும் கருவிகளாகும் கோடுகள் வரைதல் ஸோ இதில் இந்த நான்கு படம் வரையும் கருவிகளையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் கோடுகள் வரைதல் லைன் ட்ராயிங் என்னென்னு பார்க்க போகிறோம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல படிச்சிடலாம் பேஜ் மேக்கரில் இரண்டு வகையான கோடு வரையும் கருவிகள் உள்ளன ஒரு கருவி எந்த திசையிலும் நேர்கோடு வரைய பயன்படுகிறது மற்றொரு கருவி நாற்பத்தி ஐந்து டிகிரி கோண அளவில் மட்டுமே நேர்கோடு வரைய பயன்படுகிறது அந்த கருவிகளின் மீது இருமுறை கிளிக் செய்து அதன் பண்புகளை மாற்றலாம் இவ்வளோதான்ப்பா சரியா ஸோ ரெண்டு இருக்குது இதில் நாற்பத்தஞ்சு டிகிரின்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது நார்மல் கோடுது இது இது எந்த ஆங்கிளில் வேணால் நம்ம வச்சு வரையலாம்ப்பா இப்படி வரையலாம் நெக்ஸ்ட்டு இப்படி போடலாம் ஸோ இப்படி வரையலாம் ஸோ இந்த மாதிரி சைக்கிள் ஸ்போக்ஸ் மாதிரி நம்ம பக்கத்தில் பக்கத்தில் கூட வரையலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டே போகலாம் அழகாக ஸோ இந்த மாதிரி வரையிறது இதுவே கன்ஸ்ட்ரைன்டு லைன் டூல் ஸோ எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள் படிக்கும்போது கன்ஸ்ட்ரைன்டு லைன் டூல் இதை யூஸ் பண்ணோன்னா நம்ம என்ன நேர்கோடு போடலாம் ஸோ இதில் நீங்கள் நினச்சா கூட கிராஸாக போட முடியாது அது மீன் இந்த மாதிரி நடுவில் க்ராஸாக போட முடியாது அதே மாதிரி கிடைமட்ட கோடு போடலாம் இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போடலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி கோடு போடலாம் ஸோ இந்த விஷயங்களை தவிர்த்து நடுவில் உங்களால் எங்கேயுமே இங்கே போட முடியாது பார்த்தீங்களா இப்போ நான் இழுக்க ட்ரை பண்ணுறேன் இது நடுக்குள்ளே நடுவில் ஒன்று அது ஸ்ட்ரைட்டாக போகும் அதாவது வெர்டிக்கல் லைனாக இருக்கும் இல்லைனா ஹரிசான்டல் இல்லைன்னா கிராஸ் டயக்னல் லைன் இல்லைனா ஹரிசான்டல் லைனாக தான் வரும் மற்றபடி நடுவில் வரவே வராது அப்போது எது நாற்பத்தஞ்சு டிகிரின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு இந்த ரெண்டு லைன் இது இதுக்கான விஷயங்கள் தான் நாற்பத்தஞ்சு டிகிரி அந்த இருக்கிற லைன் மட்டும் தான் வரைய முடியும் ஸோ எட்டு திசைகள் சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த எட்டு திசைகள் அந்த எட்டு திசைகள் மாதிரி இருக்கிற லைன்ஸ் தான் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி வரைய முடியும் இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட்டு நீ ஒரு ஸ்ட்ரெய் லைன் வரையணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பாட்டு கண்ணை முடிட்டு அப்படி எழுதி விட்டீங்கன்னா கூட ஒரு லைன் தான் வரும் ஸ்ட்ரெய் கோடு வரையணும்னு வச்சுக்கா இப்படி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் நான் தர தவறாக நவுத்துணும்னு கூட அது வந்து நகராது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இதே சப்போஸ் இதை வச்சு நீங்கள் கோடு போகிறோம் இதை வச்சு நான் ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும் ஆசைப்பட்றேன் நார்மல் லைன் டூவில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்களா இந்தத்தில் ஒரு கொஞ்சம் ந நடுவில் மடிப்பு இருக்குது பாருங்க ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரைட் லைன் இதுதான் ஸ்ட்ரைட் லைன் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த கன்ஸ்ட்ரெண்ட் லைனுன்ற ஒரு டூலில் இருக்காது அதுக்கு தான் இது ஸோ இது லைன் டோல் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிணா பண்புகள் வருதுன்னு சொல்கிறாங்க கடைசியாக ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பேன் நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணனா எந்த மாதிரியான லைன் நம்மளுக்கு தேவை நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரோக் வெயிட்டு ஒரு டூ பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன் டோக்கே கொடுத்துட்டேனா ஸோ லைன் வந்து பாருங்கள் திக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்புகள் நம்ம மாற்றி கூட லைன்ஸை வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நேர்கோடு வரைய இப்போ நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இதை நீங்களே ட்ரை பண்ணி ஆகணும் சரியா புக்கை வச்சுக்கோங்க புக்கை வச்சுட்டு இந்த வீடியோ முடிஞ்சோன்னே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் புக்கில் இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க இல்லை டிக் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்களே படித்து படிச்சு வர வாரண்டி பாருங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும் இதெல்லாம் நம்ம நீங்களே ஓனாக எழுத வேண்டியதான் விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்களா கஸ்டம் ஸ்ட்ரோக் போட்டு ஃபிஃப்டீன் அவங்க ஸ்ட்ரோக் வெயிட்டு வந்து பதினஞ்சு வச்சுருக்காங்க நான் டூ தான் வச்சேன் பதினஞ்சு வச்சா அப்போ எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸ்ட்ரோக் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்களே நிறையா வித்தியாச வித்தியாசமாக செலக்ட் பண்ணி பண்ணி பாருங்கள் சிம்பிளான விஷயங்கள் தான் பார்த்துலாம் ஸோ டாட்டர் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க இவங்க ஸோ இதே ல டபுள் கிளிக் பண்ணுறேன் ஸ்ட்ரோக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் டாட்டர் லைன்ஸில் க்ளிக் பண்ணி ஓகே கொடுத்தனா நம்மளுக்கு டாட்டர் லைன்ஸில் வரும் அவ்வளோதான் செவ்வகம் அல்ல அல்லது நீள் வட்டம் வரைதல் ட்ராயிங் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் எலிப்சஸ் ஸோ லைன் வரைஞ்சுக்க அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒரு செவ்வகம் வரையிறதுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் லைன்ஸில் க்ளீ க்ளிய செலக்ட் பண்ணதால் இது அதே திக்க அதாவது டாட்டர் லைன்ஸில் தான் வருது நம்ம என்ன பண்ணலாம் இதை டபுள் க்ளிக் பண்ணி ஓகே இதில் வந்து வரல லைனே டபுள் க்ளிக் பண்ணி இதோட நம்ம நார்மலுக்கு மாற்றிக்கலாம் இதோட இது வந்து ஒன்றுனே கொடுத்துக்கலாம் இப்போ நான் சரி மாதிரி நார்மலாக வந்துச்சு பாருங்கள் ஸோ இதே கிளிக் பண்ணால் என்ன வருதுன்னா இதோட எட்ஜஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தா ரவுண்டட் எட்ஜஸ்ஸாக இருக்கும் நீங்கள் லாஸ்ட் இயரு இந்த லேபிள் விட்டு நீங்கள் பார்த்தீங்களா ஒயிட் லேபிள் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெக்டாங்கிள் இது ரவுண்டட் எஜ்ஜு ரெக்டாங்கிள் எலிப்ஸும் அதுதான் எலிப்ஸ்னால் ஒரு வட்டம் வரையிறதுக்கோ ஓவல் வரையிறதுக்கோ யூஸ் ஆகும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாலிக்கணும் அதே மாதிரி தான் ஸோ இது எல்லாமே நீங்கள் கிராஸ் ஹேர்ன்னு எதாவது சொல்லுறது தெரியுதுல ப்ளஸ் மருக பாயிண்ட்டு அதான் க்ராஸ் ஹேர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இதே பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஹேர்ஓ மாதிரி மாறிவிடும் மற்றபடி நீங்கள் லைன் டூ எது க்ளிக் பண்ணாலும் ஃப்ரேம் டூல எதுவும் க்ளிக் பண்ணாலும் உங்களுக்கு இட் வில் ஷோ யூ அ கிராஸ் ஹேர் சிம்பிள் த கர் சர்வீஸ் வில் சேஞ்ச் டு அ கிராஸ் ஹேர் சிம்பிள் தர்சிட் இப்போது செவ்வகம் வரைய இந்த ரவுண்டு ரெக்டாங்கல்லாம் இவ்வளோதான் விஷயம் இதில் ஸோ இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பெட்ரு நம்ம எல்லாத்தையும் ரேஜி பண்ணிட்டே நான் நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிடுறேன் ஃபைன் எப்படி இதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் லைன் டூலை யூஸ் பண்ணி இதோ கன்ஸ்ட்ரைண்ட் லைன் என்ன சொன்னேன் ஒன்று நேர்கோடு இல்லை கிடைமட்ட கோடு இல்லைன்னா கிராஸ் லைன்ஸ் தான் வரைய முடியும் நாற்பத்தஞ்சு டிகிரி கேப்பில் தான் வரைய முடியும் அப்படி சொல்லிட்டு சொன்ன பார்த்தியா ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்டாங்கல் டூவில் விட நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்கொயர் வரையணுன்னா நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை இப்படி இது ஸ்கொயர் தானா இல்லை கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிக்க தேவையில்ல ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி இழுத்தாலும் அது ஒரு ஸ்கொயரை தான் வரும் இதே ஷிஃப்ட்டு விட்டுட்டு நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி வருது ஷிஃப்ட்டு பிடிச்சி இதுலேயே கூட நான் விட்டேன் இப்போ திருப்பி பண்ணுறேன் பிடிச்சிட்டு பண்ணுறோம் ஸோ விட்டோன்னா ஃபஸ்ட்டு மவுஸ் கிளிக்கை விடணும் அப்புறம் தான் ஷிஃப்ட்டு விடணும் ஸோ விட்டோன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் தான் வரும் ஏன்னா ஸ்கொயருக்குன்னு தனியாக வந்து இங்கே டூல் கொடுக்கல ரெக்டாங்கிள் டூல்னு காமனாக கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம எலிப்ஸ் ஸ்டூலை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அதே தான் எலிப்ஸ் ஸ்டூலை பொறுத்த வரைக்கும் எலிப்ஸ் டூவில் ஷிஃப்ட்டு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு வட்டமாக தான் வரும் இந்த மாதிரி ஓவல்லாம் வராது நீங்கள் இப்படி நான் பிடிக்காமல் கொடுப்பீங்களா இது எந்தளவுக்கு ஓவலாக இருக்கும் இல்லை அளவுக்கு வந்து சர்க்கிளாக இருக்கும் இது சரியான சர்க்கிள் தானா உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு தேவையில்லை எப்போ ஷிஃப்ட்டு பிடிச்சி கொடுக்கும்போது இதே ஷிஃப்ட்டு பிடிக்காம கொடுத்தீங்கன்னா சர்க்குளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன ஒரு டவுட் வரலாம் இது எக்ஸாக்டாக சர்க்கிள் தானான்னு சொல்லிட்டு அதே ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சின்னதாக வரைஞ்சாலும் அது ஒரு சர்க்கிளாக அழகாக வந்துடும் தான் ஷிஃப்ட்டு பிடிச்சா தான் இங்கே சொல்லியிருக்காங்க வட்டமுனை செவ்வகம் வரைதல் ஸோ ரவுண்டட் கார்னர் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் இருக்கும் இப்போ தான் காட்டினேன் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் பாயிண்ட்ஸ் சேர்த்துருக்காங்க டிக் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாலிகான் டூலை பயன்படுத்தி நட்சத்திரம் வரைதல் அப்படியே நல்லா இம்பார்ட்டன் சொல்லிட்டு போட்டு வச்சுக்கோங்க இந்த கொஷின்னு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் இது எப்படி ஒரு பாலிகான் டூல் இப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சு இந்த ரெக்டாங்கிள் எலிப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த பாலிகான் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நட்சத்திரம் வரைகல்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போ இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தனா ரெலிட் ஆயிடும் ஸோ இதையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் செலக்ட் எவ்ரி திங் எல்லாமே செலக்ட் எடுத்து பாருங்கள் ட்ராக் பண்ணணும் டெலிட் கொடுத்தனா ஒரே இதில் ஒரே ஷார்ட்டில் போயிடுது சரி கருவிப்பட்டி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஆனால் ரெண்டே விஷயந்தான் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ண விஷயம் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸும் ஸ்டார் இன்செட்டுன்னு இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல இன்செட்டுன்னு இருக்கும் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அதே நிறைய பேர் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்செர்ட்டுன்னு தப்பாக எழுதிட்டாங்க இன்சர்ட் அப்படின்ற வார்த்தையை ஸோ இன்செட் தான் அது இன்செர்ட்டுன்னு போட்டால் அது தப்பு இன்செட் சரியா அங்கே ஆறுன்னு போட்டுடாதிங்க ஸோ நியூ வேர்டு ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைன் இப்போ ஸ்டெப் ஒன்லேருந்து படிக்கிறேன் கருவிப்பெட்டியிலிருந்து பாலிகான் டூலை தேர்ந்தெடுக்க வேண்டும் சுட் சுட்டுக்குரியானது கிராஸ் ஹேராக மாறும் ஸோ இப்போ நார்மல் பாயிண்டாக இருக்குது பாலிகான் டூலை செலக்ட் பண்ணனே நம்மளுக்கு கிராஸ் ஹேர் மாதிரி மாறிடுச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க திரையில் தேவையான இடத்தில் கிளிக் செய்து இழுக்கவும் இழுக்க வேண்டும் சுட்டியை அழுத்துவதை விட்டவுடன் ஒரு பலகோணம் வரையப்பட்டிருக்கும் ஸோ வரஞ்சாச்சு பட்டிப்பட்டையில் எலிமெண்ட் பாலிகான் செட்டிங்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இப்போ செலக்டடாக இருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த மாதிரி செலக்டடாக இருக்கணும் இது அப்படியே வச்சுட்டு எலிமெண்ட்டில் போய்ட்டுனா பாலிகான் செட்டிங்ஸ்னே ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணாலே இந்த முக்கியமான இந்த இந்த விண்டோ வந்துடும் ஸோ இதுதான் புக்கில் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கீழே இந்த பாருங்க இங்கே இருக்குது இதில் நம்பர் ஆஃப் சைஸ் ஒரு ஒரு ஸ்டாருக்கு வந்து டிப்பிக்கலாக நம்ம எத்தனை ஸ்டார் நம்ம ஸ்டார் வரைகிறனால அதுக்கு அஞ்சு சைட் தான் நம்ம வச்சு வரைவோம் ஸோ அதனால அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இன்சர்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறோம் இன்செர்ட்னா அது உள்ள எந்த அளவுக்கு என்ன ஆகிடணும் அப்படின்ற மாதிரி இப்போ ப்ரிவியூ வந்துடுச்சு பாருங்கள் இடத்துல அஞ்சு கொடுத்தனே ப்ரிவியூ வந்துடுச்சு எத்தனை சைட்ஸ்னால் அஞ்சு சைட்ஸ் இருக்கணுன்ற மாதிரி இன்சை இன்சர்ட்னால் இந்த இடம் எவ்வளோ உள்ளே போயிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் உள்ளே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஓகே கொடுத்தோம்னா அழகாக ஒரு ஸ்டார் வந்துடும் இவ்வளோதான் விஷயம் ஸோ அதில் உள்ள நம்பர் ஆஃப் சைட்ஸ் இதெல்லாம் நம்ம மாற்றணும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க உரைபெட்டியில் ஐந்து என உள்ளிடவும் ஸ்டார் இன்செட் உரைபெட்டியில் ஐம்பது சதவீதம் என உள்ளிடவும் பிறகு ஓகே பொத்தானை அழுத்தவும் இப்போது திரையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட அளவுக்கு நட்சத்திரம் அளவுகளுக்கு நட்சத்திரம் வரைதல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டார் இன்செட் இதெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி இப்போ இந்த மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாருக்கானது எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க இதை கூட கொடுக்கலாம் நீங்கள் இதை கூட ஒரு இப்போ பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் திருப்பி எலிமெண்ட்டில் போய்ட்டு பாலுகான் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணுறேன் ஒரு பதினஞ்சு கொடுக்குறேன் இன்செர்ட்டு ஐம்பதே இருக்கட்டும் பாருங்கள் அதோடய ப்ரிவியூவிங்கே வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதை வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு காயின் வச்சிங்கன்னா அது காயின் வச்சு ரவுண்டு போட்டுக்குவோம் அதாவது ரவுண்டு போடுறத வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டு ஏன்னா லெட்டராக அழிச்சிருவோம் நம்ம அந்த லைன் அந்த சர்க்கிளில் ஒரு காயினை வச்சு சுற்றி மெலிசாக கண்ணுக்கு உங்களுக்கு மட்டும் இப்போ பர்சனலாக தெரிகிற மாதிரி ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுக்கிட்டு அது மேலே இந்த முள் மாதிரி வரைய ஆரம்பிங்க வரையா ஏன்னா நீங்கள் பதினஞ்சு போட்டிங்கன்னா அந்த பதினஞ்சு வர வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசித்து யோசிச்சு பண்ணுவீங்க டைம் வேஸ்ட் ஆகும் தேவையில்லாத இதெல்லாம் ஸோ நீங்கள் அந்த ரவுண்டு மெலிசாக வரைஞ்சிக்கிட்டு மேலே வந்து இந்த முள் முள்ளாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஒரு புள்ளியில் அதுக்கு அடுத்த அந்த முள்ளுகளை எண்ணி நம்பர் ஆஃப் சைட்ஸை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு சரியா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸை போட்டு அதுக்கேற்ற மாதிரி வரையணுன்றாமல் நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் எத்தனை முள் இருக்கோ அதை நம்பர் ஆஃப் சைட்ஸாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதுதான்ப்பா இப்போ இந்த இன்செர்ட்டே சப்போஸ் புரியலனா என்ன தடவை பாருங்கள் இந்த இன்செட்டை வந்து நான் அதிகப்படுத்துகிறேன் இந்த இன்செட்டை நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன் இதே நம்பர் ஆஃப் சைட்ஸு பதினஞ்சில் வச்சு இன்னும் உள்ளே போவோம் இந்த இன்செட் நல்லா உள்ளே போயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இன்னும் கம்மியாக கொடுத்து பார்க்குறேன் இப்போது எலிமெண்ட்டில் பாலிவன் செட்டிங்ஸில் இன்செட்டை வெறும் பத்து மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இன்செட்டு கொஞ்சம் மட்டும் உள்ளே போயிருக்கு அத்தனை சைட்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் சைட்ஸ் பதினஞ்சு இருக்குது கொஞ்சம் மட்டும் இன்செட்டு உள்ளே போயிருக்கு அவ்வளோதான் இதுதான் இன்செட்டோட கான்செப்ட் இதுதான் பண்ணியிருப்பாங்க இங்கேயும் ஸோ இது நீங்கள் எக்ஸ்ட்ராவா இது இது வந்து கண்டிப்பாக வரைஞ்சி போடணும் அதாவது இந்த எயிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு டூ பாயிண்ட்ஸ் வந்து இந்த இமேஜ் வரா மாதிரி இது மட்டும் வரா மாதிரி போட்டால் கூட போதும் வடிவத்திற்கு நிறம் மற்றும் பா பாங்குகளை நிரப்புதல் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது இருந்தாலும் ஒரு வடிவத்துக்கு கலர் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிக்கிட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம் செலக்ட் பண்ணும்போது அதில் இந்த இடத்துல பார்டர் தான் கிளிக் ஆகிறதுக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து ப்ளூ ப்ளூ கொடுத்தனா அந்த அவுட் சைடு பார்டர் மட்டும்தான் வந்து ப்ளூவில் மாறும் இதுவே வந்து இதையும் கொடுத்துட்டேன்னா இதையும் கொடுத்து ப்ளூ கொடுத்தனா உள்ளே இருக்கிறது மாறிடும் இப்போ நான் திருப்பியும் இந்த பார்டர் கலரை மட்டும் மாத்திரேன் மெஜன்தாக்கு ஸோ நல்லா குத் உத்து கவனிச்சிங்கன்னா அந்த பார்டர் மட்டும் மெஜன்தா கலர் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே சமயத்தில் மாறக்கூடியது உள்ளே இருக்கிற பார்டரும் சரி உள்ள இருக்கிற சரி ஒரே சமயத்தில் மாறணும்னா சென்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிறது ஒரே சமயத்தில் மாறிடும் ரெட்டு கொடுக்குறேன் மொத்தமாக ரெட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் விஷயம் ஆல்ரெடி சொன்னது தான் கண்ட்ரோல் அதாவது கலர் பேலட்டு பார்த்து கண்ட்ரோல் பஸ் ஜேன்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் யூஸ் பக்கங்களில் வேலை செய்தல் பேஜ் மேக்கர் மென்பொருள் அதிக அளவில் பக்கங்களை தொகுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஒரு பெரிய ஆவணத்தில் புதிய பக்கங்களை சேர்க்கவும் ஏற்கனவே இருக்கும் பக்கங்களை நீக்கவும் பக்கங்களை நகர்த்தவும் வரிசைப்படுத்தவும் பேஜ் மேக்கர் பயன்படுகிறது இப்போது நம்ம இந்த ஒரு பேஜ் மாதிரி தான் நம்ம அப்லேட் இருக்கோம் ஆனால் ஆரம்பத்திலே நம்ம என்ன பார்த்தோம் பேஜ் மேக்கர் வந்து ஒரு புக்கே க்ரியேட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் விசிட்டிங் கார்டில் சின்ன விசிட்டிங் கார்டில் இருந்து பெரிய புக்கு வரைக்குமே நம்ம இதில் போடலான்ற போது அப்போ ஒரு புக்கு நான் பெரிய புக்குனாலே குறஞ்சது ஐநூறு பேஜாச்சும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம பேஜஸ் இப்போ ஆட் பண்ணுறது ஸோ லே அவுட்டில் போயிட்டு இன்சர்ட் பேஜஸ்ன்னு இருக்கும் கிளிக் பண்ணி இப்போ எங் இங்கே எங்கே பார்க்கணுன்னா எதில் பார்த்துக்கணும் இங்கே ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது சரியா இப்போ நான் இங்கே இருபதுன்னு கொடுக்குறேன் ஒரு சின்ன புக்கு ஒன்று போகிறேன் டைரி மாதிரி ஸோ அதுக்கான கண்டென்ட்டு இமேஜஸ் எல்லாம் எடுத்து நான் அதில் ஃபில் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு இருபது பேஜ் வேணும்னா இருபதுன்னு கொடுத்துட்டு இன்சர்ட்னு கொடுக்குறேன்னா பாருங்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து வந்திருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேஜ் நம்பர் ஒனில் இது பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு பேஜ் இதுக்கப்புறம் அது இருபது பேஜ் ஃபில் பண்ணதால் இருபத்தோரு பேஜ் மொத்தம் அதில் இருக்குது சரியா ஸோ இது நான் சப்போஸ் எனக்கு நடுவில் இருக்கிற பேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதை வந்து பாருங்கள் நான் ஒன்று தான் கிளிக் பண்ணுறேன் ஆனால் அது ரெண்டு பேஜ் கிளிக் ஆகும் இங்கே தான் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் இது வந்து ஒரு புக்கு கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் புக்கு கிரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த பேஜில் வைக்கிறேன் இந்த பேஜில் வச்சுன்னா இது ஆப்வியஸாக புக்கோட எந்த பேஜாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன இமேஜே காட்டுறேன் உங்களுக்கு இப்போ புக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இமேஜ் ஒன்று வச்சுக்கிறேன் இந்த இமேஜ் ஒன்று வச்சுக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜை வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இருக்குல்ல ஸோ இந்த இடத்த வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் புக்கோட ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சுவலாக இப்போ இதை திறந்தோன்னா லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும் ரைட் சைடு ஒன்று இருக்கும் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக புக்கில் புக்கை முடிந்த வரைக்கும் நம்மளுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வரும் கடைசியாக புக்கை இந்த புக்கை இப்படி மூடணுன்னா மூடுற சைடு எப்படி இருக்கும் அது புக்கோட லெஃப்ட் சைடு திரும்ப சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்படி இருந்ததுன்னா இது புக்கோட ரைட் சைடு இதை நம்ம திறந்தோன்னா ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடுன்னு வரும் அதுக்கடுத்து புக்கை ஃபுல்லாக புரட்டுற வரைக்கும் கரெக்ட் கடைசியாக முடிக்கிற வரைக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கும் கடைசியாக இந்த அட்டையை க்ளோஸ் பண்ணால் இப்படி தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் அது வந்து லெஃப்ட் சைடு சரியா இப்போ இந்த கான்செப்டை பாருங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம என்ன சொன்னோம் ரைட் சைடுன்னு சொன்னோம் புக்கோட ரைட் சைடு அதை திறந்தாதான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் அப்படின்னா அப்போ ரைட் சைடுனா இது ரைட் சைடில் மடிஞ்சிருக்கும் இந்த இடத்துல பார்த்தோன்னா அடுத்தது புக்கோட ரெண்டு பக்கம் பாது ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு அப்போ கடைசியாக முடியும் போது ஃபைன் இங்கே எண்டு இங்கே எண்டு வந்து இல்லை இங்கே கடைசி வரைக்கும் வந்து பேஜ் டிசைன் தான் வச்சுருக்காங்க எண்டு பேஜை நம்ம கொடுத்தோன்னா அது லெஃப்ட் சைடுன்ற மாதிரி வரும் லெஃப்ட் சைடோட முடியும் இந்த லெஃப்ட் சைடு மடி போட முடியும் சரிங்களா ஃபைன் ஏன்னா இங்கே மடிச்சிருக்கிறது எதுவும் உங்களுக்கு புரியணும் அதுக்கு தான் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பக்கத்திற்கு செல்லுதல் ஸோ இதில் பேஜ் அப்புஜ் டவுனு உங்கள் உங்கள் கீபோர்டில் இருக்கும்பா பேஜ் எப் பேஜ் டவுன் சொல்லிட்டு பேஜ் எப்பன்னு நான் கொடுக்குறேன் பேஜ் எப்பன்னு நான் வந்து எதில் கொடுக்குறேன்னா உங்களுக்கு கீபோர்டில் தட்டிகிட்டே வரேன் ஸோ நான் வந்துட்டே போகுது பாருங்கள் அடுத்தது பேஜுக்கு பேஜ் டவுன் கொடுக்குறேன் இப்படி வருது இதுவே சப்போஸ் ஒரு ஐநூறு பேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் திருப்பியும் லே அவுட்டில் போயிட்டு இன்சர்ட் பேஜஸ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஐநூறு கொடுக்குறேன் ஐநூறு கொடுத்து இன்சர்ட்னு கொடுக்குறேன் இப்போ ஐநூறு பேஜ் ஆட் இங்கே அதனால் இதுக்கு மேலே காட்ட முடியாது காட்ட முடியாதுன்றதால இந்த இடத்துல ஒரு ரைட் ஏரோ வந்து இருக்காது நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி போய்கலாம் ஆனால் நம்ம ஒரு நானூற்றி பத்து பதினஞ்சாவது பேஜ் போனேன்னா நம்ம இதை ரொம்ப நேரம் போட்டு அழுதுகிட்டே இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் பாருங்கள் திரையின் இடை இடது கீழ் ஓரத்தில் உள்ள பக்கத்திற்கான பனிக்கூரியை கிளிக் செய்தும் ஆவணத்தின் ஒரு பக்கத்திற்கு பக்கத்திலிருந்து ம மற்ற பக்கத்திற்கு செல்லலாம் பார்க்க வேண்டிய பக்கத்தின் பனிக்கூரியை கிளிக் செய்தால் அந்த பக்கம் திரையில் தோன்றும் ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சுனா இது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சாவது பேஜ் இது நெக்ஸ்ட் நம்ம பேஜ் நம்பர்ஸ் போடுவோம் அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாகவே புரியும் இப்போ இதில் கோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இருக்குது பாருங்க ஆல்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் பா அது சரியா ஆல்ட்டு ப்ளஸ் ஜியில் இங்கே இந்த கேப் போட்டாலே கண்ட்ரோல்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே அப்போ ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீடு ஆல்ட்டு பிடிச்சிக்கிட்டு கண்ட்ரோலை நெக்ஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு ஜீனு கொடுத்தேன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் வரும் இந்த இடத்துல நான் வந்து சொன்னால் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சாவது பேஜ் நான் போகணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நானூற்றி பதினஞ்சு நீங்கள் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா இது நானூற்றி பதினஞ்சாவது பேஜு எப்படின்னா இந்த இதில் பார்த்தா தெரியும் நானூற்றி பதினாலு நானூற்றி பதினஞ்சு பேஜுக்கு வந்துருக்கு பதினஞ்சு பேஜில் தான் நம்ம இருக்கும் சரியா இதெல்லாம் நீங்களே படிச்சு பார்த்து சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் ஸோ ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி இங்கே இருக்காங்க இந்த ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்களா ரைட் இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப நெக்ஸ்ட்டு பக்கங்களை செருகுதல் பக்கங்களை சிறுகுதல் தான் பார்த்தோம் அவுட்டில் போயிட்டு இன்சர்ட் பேஜஸ் பார்த்தோம்னா லேஅவுட்ல இப்போ நான் பண்ணல அதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ புக்கில் சொல்கிறாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு இதை லே அவுட்டில் போய் இன்சர்ட் பேஜஸ் கொடுத்தோன்னா நம்ம எவ்வளோ பேஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு இந்த டைலாக் பாக்ஸில் என்ன இருக்குன்னா இன்சர்ட் டூ பேஜஸ் இன் இந்த டூன்னு இருக்குது டூ பேஜஸ் இந்த இடத்துல ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கு பாருங்க ஆஃப்டர் த கரண்ட் பேஜ் இப்போ இந்த இடத்துல பிட்வீன் கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிட்வீன் என்னதுன்னா அந்த ரெண்டு பேஜை நான் இப்போ இருக்கிற பேஜுக்கு அடுத்ததை ஆட் பண்ணுமா இல்லை நடுவில் ஆட் பண்ணுமான்ற மாதிரி விஷயம்லாம் சில இதெல்லாம் இருக்குது ஸோ அதை தீர்மானிக்கிறது தான் இந்த விஷயம் இப்போ நான் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு பேஜை நீங்கள் டிசைன் பண்ணீங்க ஏதோ ஒரு கண்டென்ட் நல்லாயிருக்கு இந்த இமேஜை வந்து இந்த இடத்துல போட்டால் நல்லா நினைக்கிறீங்க ஒரு இரநூத்தி ஓராவது இரநூறு பேஜுக்கு இரநூறாவது பேஜுக்கு பக்கத்தில் போட்டால் நல்லா நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுனா இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த இரநூறு பேஜ் இரநூறு பேஜில் போய்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே இன்சர்ட் ஒன் பேஜ்னு கொடுத்துட்டு ஆஃப்டர் கரண்ட் பேஜ்னால் நீங்கள் ஆல்ரெடி எங்கே இருக்கீங்க இரநூறு ஆகுது பேஜில் இருக்கீங்க இன்சர்ட் ஒன் பேஜ் ஆஃப்டர் த கரண்ட் பேஜ்னால் இரநூத்தி ஒன்றாவது பேஜாக அது வந்துடும் கரெக்டாக எங்கே இன்சர்ட் பண்ணுவோம் அங்கே இன்சர்ட் பண்ணுவோம் அதுக்காக தான் சப்போஸ் ஒரு இமேஜுக்கு பதில் அஞ்சு இமேஜை சேட் பண்ணுறீங்க அதுக்கு அஞ்சு பேஜ் தேவைப்படுது இங்கே அஞ்சு நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதாவது ஆஃப்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணால் வேற கூட மாறும் பிட்வீன்ன்ற மாதிரி தான் மாறும் ஸோ பக்கங்களை நீக்குதல் இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இப்போ நான் நானூற்றி பதினஞ்சாவது பக்கத்துக்கு வந்தேன் ஏன் வந்தேன் நான் இது வேணாம் எனக்கு டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் க்ளிக் பண்ணி ரிமூவ் பேஜஸ் கொடுத்தா இது மட்டும் தான் ரிமூவ் பண்ணிட்டா இல்லை த்ரூ இங்கே த்ரூன்னு கொடுத்துருக்கு பாருங்க அவனு இந்த இடத்துல ஐநூறு கொடுத்துருந்துச்சிங்களேன் நானூற்றி பதினாலருந்து ஐநூறு வரைக்கும் பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும் ஆனால் எனக்கு வெறும் நானூற்றி பதினாலும் நானூற்றி பதினஞ்சு மட்டும் டெலிட் ஆனால் போதும்னா ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன் ஒரு தடவை அல் அலர்ட் மெசேஜ் கேட்கும் நம்மள பண்ணிடலாமா அப்படின்னு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்போ திருப்பி இங்கே நானூற்றி பதினாலு நானூற்றி பதினஞ்சுன்னு இருக்குது ஏன்னா மொத்த நம்ப ஐநூறு மேலே இருந்தால் மொத்த பேஜில் இந்த ரெண்டு பேஜ் போனதால் நீங்கள் இங்கே பார்த்தோன்னே நம்ம தான் நானூற்றி பதினாலு நானூற்றி பதினஞ்சு லீட் பண்ணிட்டேன் எங்கே திருப்பி இருக்குன்னு நினைக்கக்கூடாது ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் சரியா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸில் ரெண்டு பேஜ் கம்மியாக சரியா சரி நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பக்கங்கள் முக்கியமான கான்செப்ட் இது மாஸ்டர் பேஜஸ் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபை மார்க் எதுனாலும் கேட்பாங்க அது ஸோ மாஸ்டர் பக்கத்தில் வைக்கப்படும் எந்த ஒரு பொருளும் ஆவணத்தில் உள்ள அனைத்து பக்கங்களிலும் தோன்றும் பக்கங்களிலும் தோன்றும் நம்ம மாஸ்டர் பேஜில் இப்போ எங்கள் மாஸ்டர் பேஜை கண்ட கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்க இந்த லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் எல்லு ஆர்னு ஒன்று இருக்கும் இதுதான் மாஸ்டர் பேஜ் இதை க்ளிக் பண்ணோன்னா மாஸ்டர் பேஜ் நம்மளுக்கு வந்துடும் ஸோ இதில் நம்ம எது பண்ணாலும் அது நீங்கள் ஐநூறு பக்கமாக இருக்கட்டும் சரி ஆயிரம் பக்கமாக இருக்கட்டும் சரி அத்தனை பேஜ்லேயும் அது வந்து மாஸ்டர் பேஜில் என்ன கண்டென்ட் போகிறீங்களோ அது எல்லாமே அதில் வரும் ஒன்றுமே இல்லை இப்போ சுறா புக்கை ஏற்றுக்கோங்க கைடு அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அது அது ஏன் இப்போ நம்ம புக்கை ஏற்றுக்கோங்க இப்போ இந்த இடத்துல பாடம் ரெண்டு அடாப் பேஜ் மேக்கர் சொல்லிட்டு போட்டிருக்கு இது எல்லா பேஜிலையுமே இருக்கும் பாடம் ரெண்டு அடாப் பேஜ் மேக்கர் ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு மட்டும் ஒரு மாஸ்டர் பேஜ் இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேஜ் நம்பர்ஸுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டெக்ஸ்ட்டை இந்த கலர்லாம் இந்த பச்சை கலர் இங்கே கருப்பு கலர் கொடுத்து அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் சாப்டருக்கு மட்டும் இருக்கிற எல்லா பேஜஸ்க்குமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆகிடும் இதை வந்து தனித்தனியாக ஒரு தடவை வந்து இது வேணால் டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருப்பாங்கப்பா இதை வந்து டைப் பண்ணியிருப்பாட்டாங்க ஒரு ஒரு தடவையும் இது மாஸ்டர் பேஜ் கண்டென்ட் தான் சரியா இப்போ நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேஜ் நம்பர்னு ஒன்று இன்சர்ட் பண்ணிப்பாங்க வேணாம் அதையும் சேர்த்து இதில் படிச்சுட்டு மொத்தமாக பண்ணிடலாம் இப்போது இங்கே இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க படிச்சுருவேன் மாஸ்டர் பக்கத்தில் வைக்கப்படும் எந்த ஒரு பொருளும் ஆவணத்தில் உள்ள அனைத்து பக்கங்களிலும் தோன்றும் அடுத்தடுத்த பக்கங்களில் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதாவது மீண்டும் அதே பொருள்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நேரத்தின் அளவு குறைகிறது ஸோ இதில் பெனிஃபிட் என்ன டைம் கன்சியூமிங் நம்மளுக்கு கம்மியாகுது மாஸ்டர் பக்கங்கள் பொதுவாக லோகோக்கள் பக்க எண்கள் தலைப்புகள் மற்றும் அடிக்குறிப்புகளை கொண்டிருக்கின்றன மேலும் அவைகள் காலம் கைடுஸு ரூலர் கைட்ஸ் மற்றும் மார்ஜின் கைட்ஸ் மைக் கைட்ஸையும் கொண்டுள்ளன ஸோ இதில் காலம் கைட்ஸு மார்ஜின் கைடுஸுனா உங்களுக்கு காலம் கைட்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த மாஸ்டர் பேஜில் இருக்கேன் ஸோ இங்கே நான் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஒரு மூணுன்னு போகிறேன் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஷீட்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட் ஷீட் மட்டும் நான் ப்ரிண்ட் பண்ண போகிறேன் ஜஸ்ட் போது நீங்கள் இங்கே காலம் கைடு கொடுத்துட்டிங்கன்னா காலம் என்னது நெடுவரிசை மூணு காலம் வந்துடும் இதில் கொடுத்துருக்கேன் நான் மாஸ்டர் பேஜ்லேயே கொடுத்துட்டேன் அப்போது இந்த ஐநூறு பேஜ்லேயும் நான் எங்கே கிளிக் பண்ணாலும் இந்த பாருங்கள் இப்போ நான் அதில் கிளிக் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் பேஜில் ஐ மீன் அந்த பர்டிகுலர் நானூற்றி பதினெட்டு பத்தொம்போது பேஜ்லேயும் அந்த காலம் கைட்டுருக்கு மூணு காலம் போட்டிருக்கு இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் அதில் சொல்லிடுறேன் இப்போதிக்கி நம்மளுக்கு இந்த விஷயம் தேவையில்லை பேஜ் நம்பர் பாக்கணும் இப்போ இங்க பேஜ் நம்பர் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் சரி மொத்தமா படிச்சிடலாமே மாஸ்டர் பக்கத்தில் வைக்கப்படும் எந்த உருப் உருப்படி உருப்படியையும் ஒரு ஆவண பக்கத்தில் இருந்து தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ மாஸ்டர் பேஜில் நீ இப்போ ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ காலம் கேட்டு ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா இப்போ காலம் எத்தனை போட்டிருந்தோம் மூணு காலம் போட்டிருந்தோம் நான் ஏதாச்சும் ஒரு நானூற்றி பதினாலாவது பேஜில் போய்ட்டு காலம் வந்து நான் ரெண்டு காலம் மாற்றணும்னு நினச்சனா முடியாது பிகாஸ் நம்ம மாஸ்டர் பேஜில் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதை மாற்றணும்னா மாஸ்டர் பேஜில் மட்டும்தான் மாற்ற முடியும் மற்ற பக்கங்களைப் போலவே மாஸ்டர் பக்கங்களிலும் பொருள்களை உருவாக்கலாம் திற திறக்கலாம் திருச்சாரி திருத்தலாம் மற்றும் நீக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் மாஸ்டர் பக்கங்களிலிருந்து மட்டும்தான் செய்ய வேண்டும் செய்ய முடியும் கூட சொல்லலாம் ஒரு ஆவண சார சாளரத்தின் கீழ் இடது மூலையில் மாஸ்டர் பக்கங்களை குறிக்கும் ஒரு பணிக்குரியை காணலாம் எல்லாரும் பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த எல்லாருன்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதுதான் இந்த எல்லார் அதுதான் சொல்றாங்க இந்த இடத்துல இந்த சரி மாஸ்டர் பக்கத்தில் பக்க எண்களை சேர்த்தல் ஸோ மாஸ்டர் பக்கத்தில் இப்போத்தி நான் என்ன பண்ணுறேன் இந்த காலம் காலம் கைடுஸ்ன்னு எடுத்துடுறேன்பா காலம் லேஅட்டில் போனால் காலம் கைட்ஸ்ன்னு இருக்குது இதை நான் திருப்பி ஒன்னே ஆக்கிறேன் ஒன்று ஆக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன் ஸோ எல் எந்த இந்த ஐநூறு பேஜில் நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் இனிமேட்டு அது வராது ஏன்னா நம்ம மாஸ்டர் வந்து தூக்கிட்டோம் இப்போ பேஜ் நம்பர் நம்ம ஆட் பண்ணுறோம் பேஜ் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல டெக்ஸ்ட் டியூலாக க்ளிக் பண்ணால் ஐபி வந்துரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா இப்போ என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் பி சொங்களா கண்ட்ரோல் பிளஸ் ஆல் பிளஸ் பி ஃபை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் பீ கொடுத்தோம்னா எல்லாமே சொல்லிட்டு ஒன்று வந்துடுது அதே மாதிரி இந்த இடத்துல இது நம்ம ஒரு புக்குன்னு பாக்குறோம் புக்குன்னு பார்த்தோம்னா ஒரு புக்கோட லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு லெஃப்ட் பாட்டமில் நம்மளுக்கு நம்ம பேஜ் நம்ப இருந்தா இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கும் புக்கில் மோஸ்ட்லி ஜென்ரலாக அப்போ இங்கே வச்சு நம்ம என்ன பண்ணோம் கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் பி இங்கே தவறு தான் சரி இப்போ வேணால் நான் ஊற்றிக்கலாம் கரெக்டாக நம்ம வச்சிடணும் வச்சிட்டோன்னா முடிஞ்சு போச்சு வேலை எல்லா பேஜ்லேயும் இப்போ பேஜ் நம்பர் நிரப்பப்பட்டிருக்கும் இப்போ நம்ம இங்கே முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த எங்கேயோ ஒரு பேஜ் கிளிக் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு வந்தோன்னா அடுத்த பேஜ் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்தது முந்நூற்றி தொண்ணூறு அப்படின்ற மாதிரி எல்லா மாஸ்டர் பேஜில் நம்ம சிம்பிளாக ரெண்டே விஷயத்தில் பண்ணதில் இங்கே ஆயிரம் பேஜ் கொண்டு இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த சிம்பிள் ஸ்டெப்ஸில் பேஜ் நம்பர் எல்லா பேஜுக்கும் ஃபில் ஆயிருக்கும் இவ்வளோதான் விஷயம் இதில் ஸோ இங்கே இதாக சொல்லியிருப்பாங்க படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு ட்ரை பண்ணுங்கள் மாஸ்டர் பக்கத்தில் உள்ள பொருள்களை மறைத்தல் சரி இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று சாரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் நம்ம ஸ்கூலோட பேர் எஸ்எம்டி பி வி சி இதோட சைஸ் என்னான்னு நல்லா பெருசு பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு இப்போ இந்த டூல் பாக்ஸ் அதாவது இந்த கண்ட்ரோல் பேட் தேவை அதனால் என்ன பண்ண கண்ட்ரோல் ப்ளஸ் அப்பாஸ்ட்ரஃபி சிங்கிள் அப்பாஸ் ட்ரஃபி என்க்கு முன்னாடி இருக்கும் மோஸ்ட்லி எல்லா கீபோர்ட்லேயும் அதை கிளிக் பண்ணிக்கணும் அதை கொடுத்தா திருப்பி போய்டும் திருப்பி வர வச்சுக்கிறேன் ஏன்னா இங்கே நான் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்போ நான் இதை வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்துறேன் இந்த கலர் பிளாக்கில் தான் இருக்குது திருப்பி நான் இதை பாயிண்ட்டு டூவில் செலக்ட் பண்ணி மொத்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி இதை கொஞ்சம் சென்ட்ரு பண்ணிக்கிறேன் பார்க்கறதுக்கு நீட்டாக இப்போ ஓரளவுக்கு சென்டர் ஆகிடுச்சு இப்போ திருப்பியும் டெக்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணி இதை டெக்ஸ்ட்டை செலெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் ஏதாச்சும் மாற்றணும் இல்லைனா வேறு சைஸ் மாற்றோம்னா டெஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி தான் பண்ண முடியும் ஸோ அதனால் செலக்ட் பண்ணி ட்ரிட்டை வந்து என்ன பண்ணிடுறேன் டிண்ட் கொடுத்துருவேன் டின்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன் ஒரு இருபது கொடுத்துருவேன் கொடுத்தோன்னா இது மாதிரி மந்த இருக்கும் ஸோ இது நம்ம எந்த பக்கம் கொடுத்துருக்கோம் ஓகே சாரி நான் எங்கே கொடுத்துருக்கேன் தெரியுது உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி டூ பேஜில் பண்ணிகிட்ருக்கேன் நான் மாஸ்டர் பேஜில் பண்ணணும் இந்த வேலையை ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே கட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம த்ரீ நைன்ட்டியில் கொடுத்தா த்ரீ நைன்ட்டி டூ பேஜில் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த பேஜில் இருக்காது த்ரீ ஐ மீன் த்ரீ நைன்ட்டியில் இருக்குது எதுவுமே இருக்காது இப்போ நான் மாஸ்டரில் போயிட்டு லெஃப்ட் சைடு இது எல் இது ஆறு ஸோ நான் லெஃப்ட் சைடை இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ரொட்டேட்டிங் டூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதோட ப்ரிண்டிங்கே தலைக்கீடு வந்துருச்சா பாயிண்ட் டூ கிளிக் பண்ணி எழுதிட்டு வந்து இங்கே வைக்கிறேன் ஸோ லெஃப்ட் சைடில் மட்டும் மாஸ்டர் பேஜில் இந்த மாதிரி வாட்டர் மார்க் மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தோன்னா நான் எந்த பேஜில் பாருங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணுற பாருங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் பேஜ் நம்பர் மாறிட்டே இருக்கும் நானூற்றி இருபத்தி நாலு இங்கே கிளிக் பண்ணுற நானூற்றி ரெண்டு எல்லா பேஜிலுமே இந்த எஸ்எம்டிபிவிசி வாட் வாட்டர் மார்க் வந்துருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த இதில் நான் டெக்ஸ்ட் நிறையா வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க அது வந்து நான் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர்லாம் செக் இருக்கேன் அந்த சமயத்தில் எனக்கு இந்த எஸ்எம்டிபிவிசின்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இப்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படின்னா வியூவில் போயிட்டு டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம்ஸ்னு இருக்கும் அதை எடுத்துட்டுனா அது போயிடும் திருப்பியும் ஓகே நான் கரெக்ஷன்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஓகே மாஸ்டர் ஐட்டம்ஸ் இப்போ வரட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம்ஸ் கொடுத்தா திருப்பியும் வந்துடும் ஸோ அதான் சொல்லியிருக்காங்க இந்த வேறு ஒரு நல்ல மாஸ்டர் பேஜஸ் பேலட்டை காண்பித்தல் ஸோ எப்படி நம்ம கண்ட்ரோல் பேலட்டுன்னு இருக்குது இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணால் கண்ட்ரோல் பேலெட்டாக மாறுதா சாரி இங்கே க்ளிக் பண்ண முடியாது மாஸ்டர் பேஜில் போய்ட்டு க்ளிக் பண்ணுறேன் மாறுதா இந்த மாதிரி மாறிச்சு பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணால் வேற வேற மவுஸ் பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் காட்டும் இதை கிளிக் பண்ணனா அதோடய கண்ட்ரோல் பேலட் வரும் அதே மாதிரி மாஸ்டர் பேஜஸ்க்கு ஒரு கண்ட்ரோல் பேலட் இருக்குது எப்போ அது தேவைப்படும்னா நம்மளுக்கு மாஸ்டர் பேஜ் மோர் தென் ஒன் மாஸ்டர் பேஜ் தேவைப்படுதுன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த சாப்டருக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அவுடா பேஜ் பாடம் ரெண்டு அட்வா பேஜ் மேக்கர் சொல்லிட்டு இதுக்கு மட்டும் மாஸ்டர் பேஜ்னு தனியாக இருக்கும் இந்த சாப்டருக்கு மட்டும் ஸோ அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா பாடம் மூணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அதுக்கு வேறு மாஸ்டர் பேஜ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரே டாக்குமெண்ட்டில் இஃப் யூ வாண்ட் டூ ஆட் மோர் தென் ஒன் ஆர் மோர் தென் டூ மாஸ்டர் பேஜஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாஸ்டர் பேஜஸுக்கான பேலட்டை ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ அது எங்கே போய் பண்ணுறாங்க விண்டோஸில் ஷோ மாஸ்டர் பேஜஸ் கொடுத்தனா இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துல நம்ம வேணால் இந்த டபுள் கிளிக் பண்ணி எத்தனை வேணுமோ அத்தனை மாஸ்டர் பேஜ்ன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதை சிம்பிள் கான்செப்ட் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது இது இந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் இந்த சைட் மட்டும் ஐ மீன் இந்த ட்வென் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதோட ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எயிட் ஷிஃப்ட்டு கேப்பனாக கண்ட்ரோல் எயிட் சரியா நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பக்கம் உருவாக்குதல் ஸோ நியூ மாஸ்டர் இது நீங்களே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ சொன்னதை வச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் பேஜை பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டியது பார்த்தோன்னா இந்த டூ மார்க் இது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பேஜ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல இதிலருந்து இது வரைக்கும் இந்த கொண்டுள்ளன வரைக்கும் பக்காவாக படிச்சுக்கோங்க படிச்சுக்கிட்டு பக்க எண்கள் ஒன்று இந்த இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பக்க எண்களை எப்படி ஆட் பண்ணுறது இதை மட்டும் முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க மற்றதான் ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆவணத்தை அச்சிடுதல்ப்பா இந்த லாஸ்ட் டாபிக் நினைக்கிறேன் ஆமாம் இதோட முடிஞ்சது சாப்டர் ஸோ ஆவணத்தை அச்சிடுதல் இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்ல முடியாது இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எக்ஸல் எல்லாத்துலையுமே வந்து இது காமனாக இருக்கிறது ஒரு டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாத்துக்குமே இந்த ப்ரிண்ட் பண்ணுறது ஒரு காமனாக தான் இருக்கும் கண்ட்ரோல் ப்ளஸ் பி எல்லாமே நம்ம வேலை முடிச்சோமா கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தோன்னா அந்த பிரிண்ட்டுக்கான அந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ரேஞ்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள் மொத்தம் இங்கே வந்து நம்ம எவ்வளோ பேஜ் க்ளிக் பண்ணியிருக்கோம் இதே காட்டு பாருங்கள் ஒன்லேருந்து ஐம்ப ஐநூற்றி பத்தொம்பது வரைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கிளிக் பண்ணால் ஆல்னு கொடுத்து ஜஸ்ட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்தனா முடிஞ்சு போச்சு இல்லை எனக்கு எல்லாமே வேணா ரேஞ்சு நான் செக் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் ஹைஃபன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா எனக்கு பதினஞ்சுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் பேஜ் இருந்தால் போதும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இங்கே நான் மாற்றிக்கிறேன் இங்கே வந்து எனக்கு இருபத்தி மூணாவது பேஜ் இருபத்தி அஞ்சாவது பேஜ் இருபத்தி ஏழாவது பேஜ் மட்டும் இருந்தால் எனக்கு போதும்னா மாதிரி கமா செப்ரேட் பண்ணி கொடுக்கலாம் இண்டிவிஜுவல் பேஜஸ் மட்டும் நீங்கள் செல ப்ரிண்ட் பண்ணுன்னா இந்த மாதிரி கமா கொடுத்து பண்ணிக்கலாம் இல்லை இந்த மூணு பேஜ் இல்லாமல் எனக்கு முப்பதுலேருந்து நாப் முப்பது பேஜ் வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக வேணும்னா நீங்கள் முப்பது கமா முப்பத்தொன்று கமான்னு கொடுக்க தேவை முப்பது ஹைஃபன் கொடுத்து நாற்பது கொடுக்கணும் ஸோ இங்கே நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கமா அண்ட் ஹைஃபன் இந்த ரெண்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ அது நீங்கள் இந்த சப்போஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின் கேட்டாங்கன்னா இந்த கமா ஹைஃபன் வச்சு நீங்கள் அழகாக முடிச்சிடலாம் விஷயத்தை ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் பீன்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் பி இல்லைன்னா ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட்டின்னு கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் அந்த டயலாக் பாக்ஸுங்களை ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் செட்டிங்ஸை கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் பிரிண்ட் த டாக்குமெண்ட்ஸ் ரைட்டாகவே ஸோ இவ்வளோ தான் விஷயம் ஸோ இதோட இந்த சாப்டர் தான் அந்த இதுதான் தான் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ இதோட சாப்டர் ஓவர் இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் தான் விடுவேன் படிச்சுட்டே இருங்க நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு ப்ராக்டிகல்ஸில் ஃபஸ்ட்டு நாலு எக்ஸசைஸு இந்த சாப்டர்லேருந்து தான் இந்த பேஜ் மேக்கர் யூஸ் பண்ணி தான் ஸோ அதனால் கொஞ்சம் சீரியஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க So class is over for now.